ஃபிட்னஸ் லீக் 2022-23 34th மேட்ச் சிட்னி தண்டர் சிட்னி சிக்ஸஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். January 8, 7:15 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 1:45 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். சிட்னி சிக்ஸஸ் அவங்களோட 11 ஃபைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 17 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேசர்ஸை பொறுத்த வரைக்கும் வெண்ட வேர்சியஸ் ஜாக்சன் பேர்டு போன மேட்ச் வெளியில் இருந்தாங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு யோசிக்கணும். ஸ்பின்னர்னு யோசிக்கும் போது நவீடு டோன் மர்ஃபிக்கான வாய்ப்பு போன மேட்ச்சில் இருந்தது. எதிர்பார்க்கல ரெண்டு ஸ்பின்னரோட போவாங்க அப்படிங்கிற மாதிரி சி ஒக்கீஃப் அதுக்கு மொதல் மேட்ச்சு நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருந்தார். அவரை வெளியில் வச்சாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஓகே ஃபுல்லாக வருவாரா, நவீடு வெளில போகிறா, இல்லை டோன் மர்ஃபி வெளியில் போவாரா, அந்த மாதிரி கேள்வி இருக்குது. அண்ட் வெண்ட வேர்சியஸ் அண்ட் ஜாக்சன் பேர்டோட போலிங் இந்த சீசனில் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்குன்னு, குறிப்பாக ஜாக்சன் பேர்டு நல்ல எக்கனாமி ப்ளஸ் விக்கெட் டேக்கிங்கில் இருந்தார். அவரை வெளியில் வச்சது ஹாஸ் அப்படின்னா கூட பேஸ் பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க. ஹேடன் கராக இருக்கட்டும், சீனபாட்டாக இருக்கட்டும், கிறிஸ் ஜோர்டானாக இருக்கட்டும், எல்லாருமே குவாலிட்டி பவுலர்ஸ், அதனால் ரொட்டேட் பண்ணி ஆகணுங்கிறதுல இருக்காங்க. எந்த மாதிரி இந்த மேட்ச்சில் காம்பினேஷன் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்க்கணும். ஜோஸ் ஃபிலிப்பி, ஜேம்ஸ் வின்ஸு, டேனியல் ஹியூக்ஸு, மோசஸ் சென்ட்ரிகஸ், ஜோர்டான் சில்க் அப்படிங்கிற மாதிரி இந்த டாப் ஃபைவ் இருக்குது. ஜோஸ் ஃபிலிப்பியோட ஃபார்ம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. வின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டுருக்காரு. டேனியல் ஹியூக்ஸு டொமஸ்டிக்கில் நல்ல ஃபார்மில் இருந்தால் கூட இங்கே கொஞ்சம் அந்தளவுக்கு கிரேட்டாக ஃபீல் பண்ண முடியல. ஆரம்பத்தில் கர்டிஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ ரீசன்ட் மேட்சஸில் ஹியூக்ஸுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மோசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேட்சஸ் பரவாயில்லன்னு அந்த டச் இருந்தால் கூட அந்தளவுக்கு கிரேட்டாக இன்னும் ஃபீல் பண்ண முடியல. ஜோர்டான் சில்க்கு கேச்சிங் பொசிஷன் எப்படி இருந்தாலும் ட்ரீம் டீமுக்குள்ளே வர அளவுக்கு ஒரு குவாலிட்டி ஷோ பண்ணிடுற, ஏதோ ஒரு வகையில் ரெண்டு கேட்ச் மூணு கேட்ச் பிடிச்சிடறாரு. அந்த நேரத்தில் பேட்டிங் வந்தாலும் சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுது. அதுக்கு காரணம் இந்த டாப் ஆர்டரில் சில ஃபெயிலியர்ஸ் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. டேன் கிறிஸ்டியனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேண்டி ஆல்ரவுண்டர், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ண முடியும். பட் நிறைய பேசர்ஸு நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால இவரோட போலிங் நிறைய எதிர்பார்க்க முடியல. அண்டு ரொம்ப மிடில் இறங்கினால ஐடியல் பிளேயராக தான் கன்சிடர் பண்ணப்படுது. பட் கிராண்ட் லீக்ல ஒன் ஆஃப் த பிக்காக யோசிக்கலாம். அண்டு இஸ்ரேல் காட் நவீடை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் போலிங் கொடுக்குறாரு. விக்கெட் டேக்கிங் போலர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நிறைய நேரங்களை நம்ப முடிய மாட்டேங்குது. டோன் மர்ஃபி அதையுமே யோசிக்கணும். ஸோ அந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்ற இடத்துல இவரோட போலிங் இருக்கும். முழு ஓவர் கோட்டாக கொடுப்பாங்களா, சில நேரத்தில் அந்த டவுட்டை கிரியேட் பண்ணுறதுனால யோசிக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு சைடு சிட்னி தண்டர் சூப்பராக கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு கிறிஸ் கிரீன். அவரோட கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் டீமுக்கான கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு. 15 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாபி கிரே, பாக்ஸர் ஹால்ட், ஜோயல் டேவிஸ் போன மேட்ச் இருந்தார், நிறைய ஃபீல்டிங் எஃபோர்ட்டில் அவுட் ஷோ பண்ணார், பேட்டிங் வர முடியல. ரோஸ் பவுன் பவுசனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு யோசித்தோம், ஆனால் அந்த மேட்ச்சில் இல்லை. ஜோயல் டேவிஸுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க, டீசன்ட் போலிங் கொடுத்தாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டேனியல் சாம்ஸ் உள்ளே வரதுனால டெஃபினட்டாக அவர் உள்ளே வந்துடுவார், ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர் அப்படின்றதுனால. இன்னொரு இடத்துல ரூசோ இல்லை, ரூசோ பிளேஸில் சாம் ஒயிட்மேன் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறேன். சாம் ஒயிட்மேனை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், டெஃபினட்டாக அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணுது. அலெக்ஸ் ஹேல்ஸு, மேத்யூ கில்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. பர்டிகுலராக இந்த சிட்னி ஷோ கிரவுண்டில் இந்த டீம் வந்து 15/10 அப்படின்னு அவுட் ஆனதும் இருந்தது, விக்கெட்லெஸ்ஸாக வின் பண்ணதும் இருந்தது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் எஜ்ஜில் விளாண்டுருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. எனிவே ரேர் கேஸை தள்ளிட்டு ஓரளவுக்கு இந்த கிரவுண்டுக்கு ஃபேவர் வந்து சிட்னி தண்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனிவே ஹேல்ஸு கில்ஸு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹேல்ஸோட கடைசி மேட்ச் இந்த சீசனில் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஒலிவர் டேவிஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளாண்டுட்டு இருக்காரு, நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி. அலெக்ஸ் ரோஸ் இந்த பொசிஷனாக இல்லை, டேனியல் சாம்ஸ் இந்த பொசிஷனில் வந்து அலெக்ஸ் ரோஸ் இன்னும் கொஞ்சம் டவுனில் வராரா அப்படின்னு பார்க்கணும். பென் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னா கூட நிறைய நேரங்களில் அவருக்கான போலிங் முழுமையாக நம்பி கொடுக்கறதில்ல. நேதன் மெக்கன்ரோ, கிறிஸ் கிரீனு, உஸ்மான் காதிர் அண்டு பிரெண்டன் டக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த யூனிட்டோட போலிங் எல்லாருமே கிரேட் போலிங், நல்ல ஃபார்மில் இருக்காங்க. குறிப்பாக மெக்கன்ட்ரோட போலிங் நல்லாவே இருக்குது. கிறிஸ் கிரீனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும் இல்லை, ரைட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக அவரோட ஆம் பால்ஸை பயன்படுத்துகிறனால சூப்பர் அப்படின்னு பார்க்கலாம். உஸ்மான் காதிர் விக்கெட் டேக்கிங் போல குறிப்பாக ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் மேன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல டெஃபினட்டாக இவரோட அவுட்புட் நல்லாவே கொடுக்க முடியுது. தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் போலிங் அண்ட் எக்கனாமி அப்படிங்கிறதையும் கொடுக்க முடியுது. பிரெண்டன் டக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அண்டர் ரேட்டட் பட் குவாலிட்டி போலர். இந்த மேட்ச்சு சிட்னி ஷோ கிரவுண்டில் தான் நடக்க போகுது. ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து மழை, டெஸ்டெல்லாம் பார்த்தோம், எஸ்சிஜியில் டெஸ்ட் கொஞ்சம் நிறைய மழையில் போனதை பார்த்தோம். பட் ரொம்ப சூப்பரான ஒரு வெதர் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். நேற்று இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் வர நாட்களில் மழை இல்லை அப்படிங்கிறது சிட்னியை பொறுத்த வரைக்கும் சொல்கிற ஒரு விஷயம், அது ஹாப்பியாக பார்க்கலாம்.
டோட்டலாக 30 மேட்ச். அதில் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 14, சேசிங்க்கு 14. நிறைய நேரங்களில் பேட் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரபுளாக ரீசன்ட் டேஸில் இருந்துக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு இடத்துல ரெண்டு நாள் மழை முன்னாடி பேஞ்சிருக்கு, கவரை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் மாய்ச்சர் எதுவும் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் சேசிங் ப்ரிஃபர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. பட் அந்தளவுக்கு ஸ்கோரிங் கிரவுண்டு கிடையாது, 150 அப்படிங்கிறது ஆவரேஜாக இருக்குது. ஒரு நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். 150 பிலோவாகவே 11 டைம்ஸ் வந்திருக்கு, 150 வித்தின் 170 அந்த ரேஞ்சிலே 11 டைம் வந்துருச்சுக்கு. அவ்வளோ ஈஸி ஸ்கோரிங் ட்ராக்கு கிடையாது. ஸோ 160 அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ரெண்டு சைடுமே ஓரளவுக்கு டீசன்ட் ஹிட்டிங் அபிலிட்டி வச்சுருந்தாலும், அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே சூப்பர் பவுலிங் வச்சுருக்காங்க. குறிப்பாக சிட்னி தண்டர் எப்பயுமே ஸ்பின்னர்ஸை வந்து மேலே வச்சு போவாங்க, அவங்க ஸ்பின்னர்ஸை ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க, அது எப்படின்னு தெரியாது. ஸோ நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சுருப்பாங்க, எப்பயுமே மூணு ஸ்பின்னர் ப்ரைமாக வந்து 5 பவுலர்ஸில் 3 பவுலர்ஸ் வந்து ஸ்பின்னரே வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் போவாங்க. இந்த சீசன்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேசர்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. எனிவே ஒரு 150 to 160 அப்படிங்கிறது எதிர்பார்க்குற ஸ்கோராக இருக்கும் எந்த டீம் பண்ணாலும். பட் சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டாமினேட் சைடாக ரீசன்ட் டேஸில் இருந்துட்டு இருக்காங்க. ரெண்டு சிட்னி டீம் மோத போகிறாங்க, கண்டிப்பாக சிட்னி ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா கூட யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அட்வான்டேஜு சின்னதாக சிட்னி சிக்ஸஸோட அந்த பேட்டிங் டெப்த்துக்காக சிக்ஸஸுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மேட்சோட ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது, இனிஷியல் ஓவர் கிறிஸ்கிரீன் வித் பிரண்டன் டக்கெட், பிரண்டன் டக்கெட்டோட பவுலிங் நியூ பாலில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் கிறிஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் நியூ பால் எடுத்து பவுல் பண்ணணும்னு விரும்பார். ஸோ குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இல்லை பின்னாடி, ஸோ அதனால் கண்டிப்பாக டாப்லேயே அவரோட பவுலிங்கை கொடுக்கணும்னு நினைக்கலாம். அடுத்து வரும்போது டேனியல் ஃபியூக்ஸ், டேனியல் ஃபியூக்ஸ்க்கு எகென்ஸ்டாக கண்டிப்பாக கிறிஸ்கிரீன் எஃபெக்டிவாக இருப்பார், இதுக்கு முன்னாடி இருந்திருக்கார். ஸோ சிட்னி அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது டேனியல் சாம்ஸு, பென் கட்டிங் சில ஓவர்ஸ் மட்டும்தான் எதிர்பார்க்கலாம். மெக்கன்ட்ரோ மிடில் ஓவர்ஸில் உஸ்மான் காதிர் ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணிருந்தார், அவருமே மிடில் ஓவர்ஸில் எதிர்பார்க்கலாம். அண்டு ஹேண்டியாக ஒரு சில ஓவர் ஒலிவர் டேவிஸ் சேர்ந்து வீசுவாரான்னு யோசிச்சா பாசிபிளாக 100 தான் சொல்லுவேன். பென் கட்டிங்க்கு சில ஓவர் கொடுத்தா அந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் சிட்னி சிக்ஸஸை பொறுத்தவரை இந்த ரெண்டு ஸ்பின்னரோட போவாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குனால இனிஷியல் ஓவர் சீன் அபாட்டு. ஒருவேளை பேசர் வந்துட்டாங்க, ஜாக்சன் பேர்டு வந்தால் அவர் தான் இனிஷியல் ஓவர் எடுத்து வீசுவார், அதை கொஞ்சம் மைண்ட் வச்சுக்கணும். பின் வாசியஸ் வந்தாலும் அவர் தான் நியூ பால் எடுத்து வீசக்கூடிய போல அங்கே பெட்டரான சக்ஸஸும் கொடுத்துருக்காரு. நிறைய நேரங்களில் ஒரு விஷயம் நோட்டபுளாக இருக்கிறது என்னென்னா, சீன பாட்டு நியூ பால் எடுத்து முத ஓவர் வீசினார்னா அந்த மேட்ச்சில் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிறது சாலிடாக எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதை கொஞ்சம் பார்க்கணும். இந்த மேட்ச்சில் இதே மாதிரி கொண்டு போனால் சீன பாட்டு 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அப்போ வந்து நியூ பால் எடுத்து வீசினார். ஸோ அகெயின்ஸ்ட் ஸ்டார்ட்டு ஒரு எல்பிடபிள்யூ டிசிஷன் கூட ஆப்போசிட்டாக அவருக்கு போச்சு, அதுக்கப்புறம் எண்டில் 3 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்றது இருந்தது. ஸோ அதுதான் சீனா பாட்டோட ஸ்பெஷல். ஒருவேளை அவர் மேலே கொடுக்குற கான்ஃபிடென்ட்டாக அவர் அவுட்புட்டாக கொடுக்குறார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. மிடில் ஓவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் அவரோட கான்ஃபிடென்ட் கொஞ்சம் டவுன் ஆகுது, ஈவன் டெத் ஓவரில் வீசினா கூட அந்த இடத்துல விக்கெட்ஸ் லெஸ் ஆக கூட போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பவுலரோட அந்த மென்டல் பவரை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சீன பாட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்துருக்கோம். ஏன்னா ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டே இப்போ பண்ணும்போது கூட அவருக்கு நியூ பாலை கொடுத்துருவாங்க வித் ஹேசல்வுட் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூ பாலை கொடுத்துருவாங்க ஒன் டே கிரிக்கெட்டில் ரீசெண்டாக பார்க்குற ஒரு விஷயம் தான். ஸோ பட் இங்கே வந்துட்டு நியூ பால் அவர் கொடுக்காம இருக்கிறது ஒரு மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணுதோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஆனால் கொடுத்தா கண்டிப்பாக நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நோட்டபிள் திங்காக பார்க்கணும். ஸோ ஹெய்டன் கேர் மிடில் ஓவர்ஸில் அண்ட் ஜோர்டானை பொறுத்த வரைக்கும் லேட்டராக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டெத் ஓல் ஸ்பெஷலிஸ்ட்டு நல்லாவே பவுல் பண்ணுறார், ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார் அப்படின்னா அவர் ஜோர்டானோட ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டவுன் பிளேயர் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட்டில் டவுன் பிளேயர்னு யோசிப்பார் அப்படின்னு சொன்னால் ரோஸு, டேனியல் சாம்ஸு, கட்டிங் மாதிரி பிளேயர்ஸாக டவுன் பிளேயராக யோசிப்பார். ஸோ இங்கே டாப்பில் ஈவன் இந்த யூனிட் டெஃபினட்டாக நிறைய டவுன் பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு அடிக்கிற பிளேயராக இருந்தால் நெகட்டிவ் பால் போடுவார், அடிக்க முடியாமல் எப்படி பால் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி போடுவார். அடிக்கிற பிளேயராக இருந்தால் ஸோ ஓரளவுக்கு அந்த அது எப்படி சொல்கிறது அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படி சொல்லலாம். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு எகென்ஸ்டாக டிஃபென்சிவ் மோடில் போவார் கிறிஸ் ஜோர்டான். அதே இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு எகென்ஸ்டாக பால் வந்து தூக்கி போடுவார், அவங்கள அடிக்க வச்சு விக்கெட் எடுப்பார். இதுதான் கிறிஸ் ஜோர்டானோட ஸ்டைல் ஆரம்ப காலத்துலேருந்து இருந்துகிட்ருக்கு, அதனால தான் அவரோட சக்ஸஸ் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு, அதையுமே பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால கிறிஸ் ஜோர்டானோட அந்த பலமான போலிங் அண்ட் விக்கெட் டேக்கிங்க எதிர்பார்க்கலான்னு தான் தோணுது. ஸோ பார்க்கலாம். ஸோ 4 பவுலர்ஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இங்கே ரெண்டு யூனிட் அப்படின்னு பார்க்கும்போதும் சில மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம கொடுத்துருக்க லெவனில் இருந்து. அதனால்
லெவனை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபோர் ஓவர் பவுலர் டிசைட் பண்ணணும். ஸ்லாகில் சாம்ஸ் அண்ட் மெக்கன்ற ஒரு சைடு எதிர்பார்க்கலாம், சீனாவாட் கிறிஸ்டோடனா இல்லை ஹைடன் கேட்ச் கிறிஸ்டோடனா அப்படிங்கிறத பார்க்கலாம். கிறிஸ்டோடான்னு ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பவர் சர்ச்சில் வந்து வீசுறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார் அப்படிங்கிறது கிறிஸ்டோடான்ட்டு இருக்குது. பட் பவர் பிளே அப்படின்ற வகையில் வீச மாட்டார்னா ஒரு ஓவர் தான் அந்த ரன்ஸுக்கு போகிற ஓவராக இருக்கும். மற்ற ஓவர்ஸ்லாம் பெட்டராக வீச வாய்ப்பு. ஜிஎல்பிக்னு யோசிக்கும்போது காதின் அண்ட் டக்கெட்டு ரேட்டடு பட் அண்டர் ரேட்டடாக நிறைய நேரங்களை கன்சிடர் பண்ணுறாங்க. பட் சூப்பர் பிளேயர்ஸ் கண்டிப்பாக வந்து ஜிஎல் டீமில் இருக்க வேண்டிய பிளேயர்னு பார்க்கலாம். கிறிஸ்டோடான், டோன் மர்ஃபி இவங்கள கன்சிடர் பண்ணணும் செலெக்ஷனில். ஹேல்ஸு, ஹைடன்கர், சீன பட் நிறைய பேர் கேப்டனாக பிக் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக ஒரு நல்ல சாய்ஸாகவே ஹேல்ஸை பார்க்கலாம். ஸோ ஸ்விங் இனிஷியலாக சீன பாட் அவ்வளோவா இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்காமல் இருக்கிறத பார்க்குறோம். இனிஷியல் விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் பேர்டு வந்தால் மட்டும் யோசிக்கணும். அதனால் அந்த இடத்துல அலெக்ஸ் ஹேல்ஸ் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். ஸோ ஜாக்சன் பேர்டு வந்தால் மட்டும் அன்ஃபார்ச்சுனேட் இனிஷியலாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு யோசிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹேல்ஸ் இந்த மேட்ச் நல்ல ஃப்ளோவாக விளையாடலாம். அதே மாதிரி ஹைடன்கர் அப்படின்ற இடத்துல எண்ட் ஓவரில் விக்கெட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கார். விக்கெட் டேக்கிங் போலராக ரீசெண்ட் டேஸில் சைன் ஆகிட்டு இருக்கார். அண்ட் பேட்டிங் வந்தாலும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுங்கனால ஓகே. பட் போன மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக இருந்ததை ஞாபகப்படுத்துகிறேன். சீன பாட்டும் விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். பட் ஸ்டில் சில நேரத்தில் டவுன், சில நேரத்தில் அப் அப்படிங்கும் போது இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸாக சீன பாட் கொடுக்குறாரு. கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு ஒரு பவுலராக கன்சிடர் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா ரொம்ப கீழே பார்க்கணும். ஏன்னா சீன பாட் ஜென்ரலாக ஆல்ரவுண்டர் அப்படின்னா கூட கொஞ்சம் டவுன் த ஆர்டர் வரனால யோசிக்கணும். டேனியல் சாம்ஸு, மெக்கன்ரோ, ஃபிலிப்பி இவங்களாம் கன்சிடர் பண்ணணும். டேனியல் சாம்ஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு போன மேட்ச் இல்லைங்கிறனால கொஞ்சம் குறைவான பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க. ஆன் டைமில் நிறைய பேர் சாம்ஸுக்கு தான் கேப்டனுக்கு போவாங்க. ஸோ அதை பார்க்கணும். நேதன் மெக்கன்ரோ பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் அண்ட் டீசன்ட் பேட்டிங் ஹிட்டிங்கும் இருக்குது. டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு ஜோஸ் ஃபிலிப்பி, பாசிபிளாக ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணது ஸ்பின்னர்ஸோடு ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த இடத்துல எஃபெக்டிவாக இருக்க முடியும். விக்கெட் அந்த இடத்துல விக்கெட் விடாமல் விளையாட ஆரம்பிச்சிருவார். அது கொஞ்சம் எஃபெக்டிவாக பார்க்கலாம். அதனால கிராண்ட் லீக்ல இந்த ரெண்டு பேரையும் கன்சிடர் பண்ணால் பெட்டர்னு நினைக்கிறேன். இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஜோஸ் ஃபிலிப்பி கிளிக்ஸ் ஒரு சில மேட்சஸ் நல்லா விளையாண்டுருக்காரு. அவருக்கான ஹோம் கிரவுண்ட் அப்படின்னா கூட நான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபிலிப்பிக்கு போகிறேன் பேட்டிங்கில். ஸோ பிக் வைஸ் ஹேல்ஸு, வின்ஸு, ஓலிவர் டேவிஸ் மூணு பேருமே பெட்டராக தான் நான் பார்க்குறேன். ஜோர்டான் செல் கொஞ்சம் லேட்டாக வரதுனால யோசிக்கணும். அண்ட் கிராண்ட் லீக்கு யோசிக்க வேண்டிய பிளேயர் கர்டிஸ் பேட்டர்சன் இருக்காரான்னு பார்த்துங்க. ரூஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் இல்லை. ஹியூக்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிடரபுளாக குறைவாக எடுத்துருக்காங்க. பட் நல்ல பிளேயர் தான். ரீசெண்டாக டொமஸ்டிக் நல்லா ஃபார்மில் இருந்தால் கூட இந்த ஃபார்மெட்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு ஃபீல் தான் இருக்குது. எனிவே பார்க்கலாம். ஆல்ரவுண்டர் அப்படின்ற இடத்துல சீன பாட்டு, ஹைடன்கர், சாம்ஸு டெஃபினட் சாய்ஸ், நல்ல சாய்ஸாகவும் பார்க்குறேன். அண்டு பவுலிங் சைடில் ஜோர்டான், மெக்கன்ரோ, கிறிஸ்கிரீன் யோசிக்கிறேன். கிறிஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கேரண்டி கொடுக்க முடியும். ஸோ யோசிக்கலாம். காதிர் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். காதிர் ஒரு டீசன்ட் சாய்ஸு. ஒன் மோர் சாய்ஸுக்கு பாசிபிளாக டக்கெட் எடுத்துக்கலாம். வேர் டக்கெட் எடுத்துக்கிறேன். ஃபைன். கேப்டன் டேனியல் சாம்ஸு, வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் கிறிஸ்டோடான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். மெக்கன்ரோ விக்கெட் டேக்கிங்குள்ளே இருக்கார். ஸோ கிறிஸ்டோடான் வந்து நல்ல பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். நான் ஏற்கனவே சொன்னேன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மென்ஸ்க்கு எகேன்ஸ்டாக எஃபெக்டிவாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணம். டெஃபினட்டாக ஜிஎல்ல நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக. மெக்கன்ரோ விக்கெட் டேக்கிங்கில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். ஸோ அந்த வகையில் கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்துட்டு இருக்காருனால அவரை ட்ரை பண்ணுறதுங்கிறது சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் பெட்டர் அட்வான்டேஜ் கொடுக்குது அப்படின்னால மெக்கன்ரோவை ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபைன். அண்ட் ரீசன்ட் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்டர் நியூ இயரே ஒவ்வொரு கிரவுண்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு யார்டு மூணு யார்டு உள்ளே தள்ளி வச்சு, பவுண்ட்ரிஸை உள்ளே தள்ளி வச்சு ட்ரை பண்ணுறாங்கனால நிறைய ஸ்கோர் வந்துட்டுருக்கு. ஒரு பேட்டிங் டீம் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விஷயமா. எஸ்எலுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். நல்ல வின் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஜிஎல் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். அதை முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் விஷன் லெவனில் கிவ் அவேவாக 20,000 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்துனீங்கன்னா 500 ரூபீஸ் இனிஷியல் போனஸும் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.